வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேன். வெல்கம் டு எஸ்கொயர் ஃபேமிலி. இன்னைக்கு பிளாக் டிக்கெட்டில் நம்ம பார்க்க போகிற படம் நைட் புக்ஸ். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் எங்கள் எஸ்கொயர் ஃபேமிலிக்கு புதுசுன்னா, இந்த மாதிரி ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங் நியூஸ்க்கு மறக்காமல் எங்கள் எஸ்கொயர் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நைட் புக்ஸ், இது ஒரு ஃபேண்டசி விச் ஃபிலிம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேண்டசி அந்த காமிக் புக் ஸ்டைலில் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு காமிக் புக் தான். இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஆலெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேரி ஸ்டோரிஸ், அதாவது ஹாரர் த்ரில்லர்ஸ், பயப்படுற மாதிரி ஸ்டோரிஸ் எழுதுறதுல பயங்கரமான ஆர்வம். அதுலேயும் அவன் மூழ்கி கிடப்பான். அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். அதனால் என்ன ஆகுதுன்னா, அவன் சுற்றி இருக்க பசங்களாம் வந்து அவன் ஒரு வினோதமான பையன் அப்படின்ற மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, நானும் வந்து நார்மலாக இருக்க விரும்புகிறேன், நான் எழுதின ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் நான் எரிக்க போகிறேன் மாதிரி அந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அவன் எரிக்க போகும்பொழுது ஒரு விச் கிட்ட மாட்டிக்கிறான். விச்னா யாருன்னா, சூனியக்காரி. ஸோ ஒரு சூனியக்காரி கிட்ட மாட்டிக்கிறான். அந்த சூனியக்காரி இந்த பையனை கூட்டிட்டு போட்டு ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சிடுறான். அவன் எழுந்துக்கிறான். அந்த இடத்துல ஒரு சில மாய மந்திரங்கள் பார்க்கறான். அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு கேட்டு திடீர்னு கண்ணுக்கு தெரியும், இவனை ஸ்பை பண்ணுது. அந்த வீட்டில் வந்து இன்னொரு பொண்ணு வந்து பார்க்கறான். அந்த பொண்ணு பேர் வந்து ஜாஸ்மின். அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த சூனியக்காரி கிட்ட மாட்டின்னு இருக்கா. ஸோ அந்த பொண்ணு தான் ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த சூனியக்காரி பத்தி சொல்றது. இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்க வந்து எஸ்கேப்பே ஆக முடியாது, என் கூட ஒரு 3-4 பேர் இருந்தாங்க, அவங்க யாருமே இப்ப இல்ல. இந்த சூனியக்காரிக்கு எப்போ நம்மளோட யூஸ் இல்லாம போகுதோ அப்பவே வந்து நம்மள வந்து பொம்மை மாதிரியே மாத்திடுவாங்க. சோ இது வாழ்க்கையோட கொடூரம்ன்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து இவங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுது. சோ இவன் இவனை காப்பாத்திக்க இவங்கிட்ட ஒரு தந்திரம் இருக்கு, ஸ்டோரிஸ், ஸ்கேரி ஸ்டோரிஸ். அதுவும் ஏன்னா இந்த சூனியக்காரிக்கு டெய்லி நைட் தூங்கும்பொழுது ஒரு ஸ்கேரி ஸ்டோரி, மற்றவங்களை பயமுறுத்துற மாதிரி ஒரு த்ரில்லர் ஹாரர் ஸ்டோரிஸ் கேட்டுட்டு தான் அந்த சூனியக்காரி தூங்குவா. சோ இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அது வந்து கடைசியாக தான் காமிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஸ்டோரி வந்து அவன் சொல்லணும். ஸோ அந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு இந்த சூனியக்காரி வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான டோர் இருக்கு. அது திறந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-200 ஃப்ளோர் கொண்ட ஒரு பெரிய லைப்ரரியே இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய லைப்ரரி. ஸோ அந்த லைப்ரரிக்குள்ளே ஒரு சில மர்மங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட் நர்சரின்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த சூனியக்காரி வீட்டுக்குள்ளே ஒரு இடம் இருக்கும். அந்த கான்செப்ட் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நர்சரி பார்த்தீங்கன்னா மேஜிக் பிளான்ஸ். இப்போ சூனியக்காரங்க நிறைய வந்து இந்த மேஜிக்லாம் பண்ணுறதுக்கு அந்த இலை தழையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மந்திரம்லாம் போட்டு ஒரு சிலது உருவாக்குவாங்க இல்லையா. ஸோ அப்படி அந்த மேஜிக்கு யூஸ் பண்ணுற அந்த இலைத்தழைகள்லாம் வந்து வெளியே வந்து சன்லைட்டில் வளரக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா, சூனியக்காரி வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு இருட்டு ரூம்குள்ளே சின்ன லைட் வச்சு வளர்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த நர்சரிக்குள்ளே வந்து ஒரு விஷயத்துக்காக ஜாஸ்மினும் அலெக்ஸும் போவாங்க. அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும். அதேமாதிரி அந்த அலெக்ஸ் சொல்கிற ஒரு 2-3 ஸ்டோரி, ஃபஸ்ட்டு வந்து பிளே கிரவுண்ட்னு ஒரு ஸ்டோரி சொல்லுவோம், அந்த ஸ்டோரி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த விச்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க. பட் அது அவளுக்கே தெரியாமல் வாயிலேருந்து அந்த உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக இவங்க ஒரு ஸ்டோரியை உருவாக்குவாங்க. ஒரு பெரிய மான்ஸ்டரு, அது எப்போவுமே தூக்கத்துலேயே இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கடைசியாக வந்து அந்த விச்கிட்ட வந்து இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது தான் தெரியுது இது ஒரு அன்எண்டிங் லூப் மாதிரி ஒரு வழியில் வந்து அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ அப்போ தான் அந்த ஹேன்சல் அண்ட் கிரெட்டல்ன்ற ஒரு பழைய கதையை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு அதிர்ச்சி, மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. என்னென்னா, இவ தான் விச்சுன்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க, கிடையாது. பட் இவளுக்கும் மேலே ஒரு ஒரிஜினல் விச் வந்து இருந்தா. இவங்க எப்படி இந்த விச்கிட்ட அலெக்ஸ் அண்ட் ஜாஸ்மின் ரெண்டு பேரும் அடிமையாக மாட்டியிருக்காங்களோ அதேமாதிரி அந்த ஒரிஜினல் விச்கிட்ட அடிமையாக மாட்டினவ தான் இப்போ இருக்கிற புது சூனியக்காரி. ஸோ அவங்கள வந்து நிரந்தரமாக தூக்கத்துலேயே போட்டுவிட்டு அவங்கக்கிட்ட இருந்து அவங்க ரத்தம் அவங்க பிரித் மூலமாக வர ஒரு மாதிரி வாசனை திரவியத்தை மேலே அடிச்சுக்கிட்டு இந்த சூனிய பவர்லாம் இவங்க வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த வாசனை திரவியம் கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம புலி படத்தில் ஸ்ரீதேவி யூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பசங்க வந்து எப்படி அந்த ஒரிஜினல் சூனியக்காரை அழிக்கிறாங்க, அங்கிருந்து எப்படி இவங்க தப்பிச்சு வராங்கன்றது அந்த முழு கதையும். ஸோ இது வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி, பயங்கர த்ரில்லர், பயங்கர ஹாரர்லாம் கிடையாது. ஒரு சில இடத்துல ஃபன்னியாகவும் இருக்கும். ஓவராலாக இந்த படம் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் அந்த படத்தை வந்து உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் காமிங்க. பட் ஆஸ் அன் அடல்ட் மூவி வியூவராக நமக்கு கொஞ்சம் போர் தான் அடிக்கும். ஸோ வி கேன் ஸ்கிப் திஸ் மூவி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல மூவி ரிவ்யூஸ் அண்ட் வெப்சீரிஸ் ரிவ்யூஸ்க்கு மறக்காமல் எஸ்கொயர் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நேரத்திற்கு நன்றிகள் பல. அன்புடன், எஸ்கொயர் ஃபேமிலி.